हेलो फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल श्री साई समयल इनकी कृष्ण जयंती स्पेशल अंजु वगै पलगारलाम पाक्क पोरोम वांग वीडियो कुल्ल पोलाम फर्स्ट नानु मुरुक्कु पन्न पोरोम अदुक्कु देवियान पोरुल्कल एन्नेन्नलाम पाक्कलाम वांग ना वंदु पच्चै अरिसिय वंदु कळुवि काय वच्चि मिशिन्ल कोडुत्तु अरच्चि वच्चिरुक्केन अदु 1 किलो அப்புறம் வந்து உளுத்தம் பருப்பு உடைச்ச கடல்ல அடைச்சி வச்சிருக்கோம் அது தேவையான கேப்ப அப்புறம் நெய் தேவைக்கேற்ப பெருங்காயம் ஒரு சித்திகை எள்ளு வந்து நான் கொஞ்சம் எடுத்துர்க்கேன் உப்பு தேவைக்கேற்ப வெண்ணெய் வந்து தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பச்சை அரிசி ஜெலிச்சி எடுத்து வச்சிருக்கோம் அதுல அந்த உளுத்தம்பருப்பு தூளை சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பு உடைச்சக்கல தூளை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க அதுக்கு அப்புறம் பெருங்காயம் ஒரு 1ல இருந்து 2 சித்திகை நான் சேர்த்துக்கறேன் நான் 1 கிலோ மாவு போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கறேன் ஸ்மெல் நல்லா இருக்கும் எள்ளு வந்து வெள்ளை எள்ளு எடுத்துர்க்கேன் எள்ளு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ऊटिकोंग நல்லா பிசைஞ்சுக்கோங்க எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி பிசைஞ்சுக்கலாம் ஃபுல்லா ஊத்திடாதீங்க கட்டியாயிடும் மாவு அதான் முறுக்கு வராது முறுக்கு கோளால இருந்து மாவு வராது அதனால கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க தெளிச்சு தெளிச்சு பிசைஞ்சு வெச்சுக்கோங்க நல்லா பிசைஞ்சாச்சு இந்த அளவுக்கு வரணும் நமக்கு மாவு மாவு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க முறுக்கு கோளால போட்டு கையில ஒட்டாம எப்படி வருது பாருங்க இந்த டைப்ல நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இதான் உங்களுக்கு கரெகட்டான பக்குவம் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு பாருங்க அந்த நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிற முறுக்கு கோளால போட்டுக்கறேன் எங்க வீட்ல இந்த முறுக்கு கோளா தான் இருக்கு இதே நான் யூஸ் பண்ணிக்கிறேன் பாருங்க கரண்டில எண்ணெய் தடவி வச்சிருக்கேன் அதுல முறுக்கு பிழிஞ்சி நான் போடுறேன் பிழிஞ்சாச்சு இப்ப அத போடுறேன் பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு சவ்வ வந்து சின்ன ஃபேம்லயே வச்சி போடுங்க இப்ப நான் பெரிய கடாயின்றதால ஒரு 5 முறுக்கு போடுறேன் நானு பாருங்க நல்லா உங்களுக்கு பிழிஞ்சு வராம அப்படியே ஒண்ணா வரணும் பாருங்க நல்லா வருது பாருங்க பச்சை அரிசியை வந்து வெயில்ல காய வைக்காதீங்க அது ஒரு சின்ன டிப்ஸ் நான் ஒரு வாட்டி வந்து பச்சை அரிசியை வந்து வெயில்ல காய வச்சி அடைச்சிட்டு வந்தோம் முறுக்கு எண்ணெயில போட்டு உடனே நமக்கு தனித்தனியாவே வந்திருச்சு எதுமே ஒண்ணா சேரல அதனால வந்து பச்சை அரிசி வந்து வெயில்ல காய வைக்காதீங்க நிழல்லயே ஃபேன் கீழே காய வைங்க ஒரு வெள்ளை துணியில நல்லா கழுவிட்டு நல்லா படைப்பி போட்டு ஃபேன் கீழே காய வெச்சுக்கோங்க அப்பதான் நமக்கு வந்து நல்லா இதுவாகாது இப்போ பாருங்க எண்ணெல்லாம் கொப்பளிக்கறதெல்லாம் நின்றுச்சு இப்போ முறுக்கு தனி தனியா நமக்கு தெரியுது பாருங்க இப்போ லாஸ்டா போட்ட முறுக்கு ஒண்டி தான் கொப்பளிச்சிட்டு இருக்கு பாருங்க திருப்பி போட்டுக்கலாம் இப்போ நம்ம வெண்ணெய் சேர்த்துக்கிறதுனால உங்களுக்கு வந்து வெள்ளையா தான் இருக்கும் வெண்ணெய் சாஃப்ட்டா இருக்கும் அதனால வெள்ளையா தான் இருக்கும் பாருங்க நல்லா செவந்துச்சு பாருங்க பாருங்க
எடுத்துக்கலாம். நம்ம நல்லா செவந்துடுச்சு, இந்த கலரில் தான் இருக்கும் முடுக்கு, எடுத்துருக்கலாம். இந்த பப்புள்ஸ்லாம் நின்றுடுச்சு பாருங்கள், எண்ணெயில் இருக்க பப்புள்ஸ்லாம் நின்றுடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுக்கு டேஸ்டான முடுக்கு 5 மினிட்ஸில் ரெடி ஆயிடுச்சு பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. மொடு மொடுன்னு முடுக்கு ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ அடுத்தது போகலாம். இப்போ உப்பு சீரை செய்ய போகிறோம். உப்பு சீரை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னலாம் பார்க்கலாம் வாங்க. பச்சரிசி அடைச்சி வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு தூள் பண்ணி வச்சுருக்கேன், தேங்காய் ஒரு முடி திருவி வச்சுருக்கேன், வெண்ணெய் நெய் உப்பு கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை பெருங்காயம், மாவை நல்லா பிசைஞ்சிக்கோங்க, அதில் உளுத்தம்பருப்பு தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு முடி திருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் சீரைக்கு. வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், வெண்ணெய் சேர்த்துக்கோங்க, சாஃப்டாக இருக்கும். நெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. உப்பு தேவைக்கேற்ப நான் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் வந்து காரத்துக்கு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பெருங்காயம் 1 சிட்டிகை போட்டுக்கோங்க, நல்லா பிசைஞ்சிக்கோங்க. டைமில் கொஞ்சம் தண்ணி எப்படி முழுகுக்கு தெளித்து தெளித்து பிசைஞ்சிங்களோ அதே மாதிரி சீரைக்கும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள் நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம உருட்டிக்கலாம். உருட்டி கொஞ்சம் நல்லா ஃபேன் காட்டில் ஆற வைங்க, அப்போ தான் சீரை வந்து உங்களுக்கு வெடிக்காமல் வரும். பாருங்க நல்லா உருட்டிக்கோங்க, எண்ணெய் கொஞ்சம் தடவிக்கோங்க கையில். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ உருட்டிக்கோங்க. ஃபுல்லாக உடுத்தணும்னு கிடையாது, கொஞ்சம் கோடு கோடாக இருந்தாலும் பரவாயில்ல. பாருங்கள் நல்லா உடுத்தி வச்சுருக்கோம் நாங்கள். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, இந்த டைமில் நம்ம சீரையெல்லாம் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுட்டு நல்லா சவுக்க வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா போட்டிருக்கோம் பாருங்கள், நல்லா அந்த பப்புள்ஸ்லாம் வருது பாருங்கள். வெடிக்கல சீரை, நம்மளுக்கு நல்லா ஆடிச்சுனால நம்மளுக்கு சீரை வெடிக்கல பாருங்க. நல்லா செவந்து வருது பாருங்க, நல்லா செவந்துடுச்சு, எடுத்துக்கலாம் நம்ம. எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பாருங்க சீரை. தோட்டம் இப்போ நம்மளுக்கு சீரை ரெடி ஆயிடுச்சு, டேஸ்டான சீரை ரெடி ஆயிடுச்சு. உப்பு சீரை ரெடி, இப்போ நம்ம முறுக்கு சீரெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சுண்டல், என்னால் சுண்டல் செஞ்சதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல, டைம் இல்லை, அதனால நான் போட்டிருக்கேன். அப்புறம் அவல் பாயசம் பண்ணோம், அவள் வந்து கிச்சனனுக்கு உகந்தது, அதனால் அவல் பாயசம் பண்ணோம். கல்லப்பருப்பு வச்சு ஒரு ஸ்வீட் ஒன்று பண்ணோம், கல்லப்பருப்பு தூள். இன்னொரு வாத்தி இது தனியாக நம்ம சேனலில் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது முடுக்கு சீரை கடலப்பருப்பு தூள் அவல் பாயசம் சுண்டல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாமி கும்பிடலாம். சாமி கும்பிட்றத நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு என் பையன் கிருஷ்ணர் வேஷம் போட்டிருந்தான், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு என் சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.